நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். புறநானூறு அடுத்த பாடல் பெருந்தகை புண்பட்டாய். பாடியவர் ஔவையார். பாடப்பட்டோன் அதியமான் நெடுமான் அஞ்சி திணை வாகை துறை அரச வாகை. பாடல் தின்பினி முரசம் இழுமென முழங்கச் சென்று அமர்கடத்தல் யாவது வந்தோர் தார் தாங்குதலும் ஆற்றார் வெடிப்பட்டோடல் மரிய பீடில் மன்னர் நோய்பால் விழிந்த யாக்கை தளி காதல் மறந்து அவர் தீது மருங்கருமார் அறம்புரி கொள்கை நான்மறை முதல்வர் திறம்புரி பசும்புள் பரப்பினர் கிடப்பி மரம் கந்து ஆக நல்லமர் வீழ்ந்த நீள்கழல் மறவர் செல்வொளி செல்க என வாழ்போழ்ந்து அடக்களும் உயிந்தனர் மாதோ வரி நிமிரு ஆர்க்கும் வாய்ப்புகு கடாத்து அண்ணல் யானை அடுகளத் தொழிய அருஞ்சமம் ததைய நூறி நீ பெருந்தகை விழுப்புண் பட்ட மாறே. விளக்கம்: அதியமான் பகைவர் எதிர்த்த போர்க்களத்தில் அப்பகைவர் பலரையும் வென்று வெற்றி பெற்றார். ஆயினும் அவனுடைய முகத்திலும் மார்பிலும் பகைவர் எரிந்த படையால் புண்கள் உண்டாயின. போர் முடிவில் வாகை சூடி வெற்றி பெற்று நிற்கும் அவனுடைய புண்களை கண்ட ஔவையாருக்கு பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று. அதனால் அவர் தம் மகிழ்ச்சியை இப்பாட்டால் புலப்படுத்துகிறார். பெருந்தகையோனே, போரிலே நீ விழுமிய புண்பட்டு விட்டாய். உன்னை எதிர்த்தோர் உன்னால் போரிலே வீழ்ந்து தம் இழித்தகவு பிழைத்து பெருமையுற்றனர். வண்டு மொய்க்கும் மதநீர் உடைய போர் யானைகளையும் சிதற வெட்டி வீழ்த்தும் வலிமை உடையவனே, இனி முரசும் முழங்க சென்று உன்னை எவர்தாம் போரில் வெல்ல போகின்றனர்? உன்னை எதிர்ப்பார்தாம் எவரும் இல்லை என பெருமிதத்தோடு ஔவையார் பாடுகிறார். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பாடலில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.